ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃபாத்திமாஸ் கிச்சனில் நாம் உடம்பை இழைக்கிறதுக்கான ஒரு அருமையான ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் அண்ட் குட் ஃபுட், ரைட் ஃபுட் நம்ம உடம்பை கண்டிப்பாக குறைக்கும். ஸோ மார்னிங் வந்து ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பதிலாக கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் இட்லி, தோசை, இந்த மாதிரி எல்லா விதமான சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் முதல் காரணம் நம்ம உடலில் அதிகமாக சதை போடுறதுக்கு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர்த்துட்டு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிற இந்த பூசணிக்காய் ஜூஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக உடல் குறையிறத, இன்ச்சஸ் லாஸ் ஆகிறத பார்ப்பீங்க. எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவை. வெறும் டயட்டில் மட்டும் நம்ம வந்து ஹெல்த் மெயின்டைன் பண்ண முடியாது. அதோட இப்போ நம்ம கொரோனா பீரியடில் இருக்கோம். கொரோனா டைமில் வந்து நம்ம உடம்பு இம்யூனிட்டி சிஸ்டம் டெவலப் பண்ணுறதோட ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் டயட்டும் பண்ணணும், கூடவே எக்ஸசைஸும் பண்ணணும். ரைட் அமௌண்ட் ஆஃப் எல்லா நியூட்ரியன்ஸும் உடம்புக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சூரிய நமஸ்காரம் பண்ணி காமிச்சுட்டு பூசணிக்காய் ஜூஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க ஃபாத்திமாஸ் கிச்சனுக்கு போகலாம். பூசணிக்காய் ஜூஸ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். பூசணிக்காய் ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம், 150-லேருந்து 200 கிராம்குள்ளே. இந்த பூசணிக்காய் 175 கிராம் இருக்குது. பூசணிக்காய், அப்புறம் ஒரு 7 மிளகு, ஒரு சிட்டிக்கை அளவு ஜீரகம், கொத்தமல்லி தழை ஒரு சின்ன கீத்து, 4 புதினா இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், 3 டேபிள்ஸ்பூன் புளிக்காத தயிர், அப்புறம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம், அதனால கல்லுப்பு எடுத்துக்கலாம். சமையலில் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு கல் உப்பு பயன்படுத்தலாம். நாம் பூசணிக்காயை தோல் நீக்கிக்கலாம். விதையையும் எடுத்துக்கலாம். இப்படி இதை மிக்சியில் அரைக்கிறதுக்கு வசதியாக சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த பூசணிக்காய், நறுக்கின இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, மிளகு, ஜீரகம், உப்பு, புளிக்காத தயிர் ஒரு 3 டேபிள்ஸ்பூன், 1, 2, 3 இத அரைச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச பூசணிக்காய் ஜூஸ் நாம வடிகட்டி எடுத்துக்க போறோம். குடிக்கிற தண்ணியில மிக்சி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பூனோட உதவியால் இதை வடிகட்டிக்கலாம். இப்படி ஸ்பூனில் அமுத்தி விட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் குடிக்கிற தண்ணி போடலாம். இந்த சக்கையை நீங்கள் தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. அன்னைக்கு நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதில் சேர்த்துடுங்க. சாம்பாரில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பொரியலில் போட்டுக்கோங்க, இல்லை தோசை மாவில் கரைச்சிக்கோங்க. இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இவ்வளோ சக்கை வந்து நம்ம தூக்கி போட வேண்டாம். இதில் என்னென்ன சக்துகள் இருக்குமோ இல்லையா? ஸோ நம்ம இதை வந்து நல்லா இப்படி ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ணும்போது தண்ணி வர்றது ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி இந்த ஜூஸ் முழுசையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவு ஒட்டை பிழிஞ்சாச்சு. அப்புறம் சால்ட் டெஸ்ட் பண்ணுங்க. பத்தலைனா இன்னும் கொஞ்சம் டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்முடைய உப்பு தேவைக்கு பிரகாரம் தேவைன்னா கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி டு சர்வ். இப்போ நம்ம நல்ல ஒரு கிளாஸில் ஊற்றி அருமையான இந்த டயட் ஜூஸை குடிக்கலாம். ரொம்ப சத்தானது,
உடம்புக்கு வலு சேர்க்கக்கூடியது, பசியை அடக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் டயட் இருக்கிறவங்களுக்கு காலை உணவுக்கு பதிலாக இந்த பூசணிக்காய் ஜூஸை குடித்தா அது ஃபில்லிங்காக இருக்கிறதோட மதியம் லஞ்ச் சாப்பிட்ற வரைக்கும் நம்ம பசியை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். பிடிச்சிருந்ததா? நீங்களும் இதே மாதிரி பூசணி ஜூஸ் செஞ்சு அதனுடைய ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக நீங்க அந்த பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல்ல நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க. கண்டிப்பா உங்களுடைய உடல் எடை குறையும். சோ யூ ஆல்சோ ஹாவ் இட், லெட் மீ ஆல்சோ ஹாவ் மை ஜூஸ். இன்னொரு ரெசிபியோட உங்களை ஃபாத்திமாஸ் கிச்சன்ல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பபாய், டேக் கேர். Oh.